லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தையாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத் குருப்பியோ நமக அஸ்மத் பரமகுருப்பியோ நமக அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். சனாதன தர்மம் தினமும் சொல்கிறது, இந்த ஜீவாத்மா எப்படியாவது ஒவ்வொரு நாளும் இந்த இறைவனை சுற்றி வரணும், அதனால் அவா சுகப்படணும். இதுதான் நம்ம தர்மத்துடைய விசேஷ அனுகிரகமே. அதில் திருவிழாக்கள் நடக்கிறது, கோவிலில் தேரோட்டம் நடக்கிறது, இதெல்லாம் எதுக்குன்னா இந்த தர்மத்துடைய நம்ம சென்றால் தான் அந்த இறைவனை அடைய முடியும். எல்லா நாளும் நம்ம வந்து ஒரு முகப்படுத்த முடியாது. எல்லா நாளும் நமக்கு ஆளுக்கு ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம பகவானை சேவிக்கிறதுக்கோ இல்லை துதிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ ஒரு நாள் கிடச்சதுனாவே அதுவே ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான நாளாகும். அதில் சனிக்கிழமை அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாகும். இந்த பெருமாளுக்கு சாதாரணமாக மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளுடைய கோரிக்கைகளை செஞ்சு வச்சு கொடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். அதே போல் பகவானுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமாக இருக்க நாளில் நம்ம அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல சுகத்தை கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் ஒவ்வொரு நாளும் கிரியேட் ஒரு உண்டு பண்ணியிருக்கார். அதில் புரட்டாசி சனிக்கிழமையில், ஏன்னா நம்ம எல்லா நாளுமே நமக்கு ஒருமுகப்படுத்த முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு நாள் நம்ம அந்த பகவானை முழுமையாக நம்ம கவனம் செலுத்துறது எப்படின்னா தூமலர் தூவி தோது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு கோவிலில் போய் ஒரு தளம் புஷ்பத்தை சேர்த்தாலும் சரி, நம்ம வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தைகள் வந்தாலும் சரி, மனசால் உட்கார்ந்ததுக்கே தியானம் பண்ணாலுமே அதுவே ஒரு தர்மம் தான். இந்த சனிக்கிழமையில் எந்த எஜமானர் ஏதாவது ஒரு கோயிலில் போய் ஒரு சின்ன விளக்கேற்றி வச்சாலும் சரி, இந்த பகவானுக்கு ஒரு புஷ்பத்தை சேர்த்தாலும் சரி, அங்கே இருக்கிற கோயிலில் ஏதாவது கைங்கரியம் பண்ணாலும் அது ஒரு தர்மத்திற்கு நிகரில்லாத தர்மமாகும். அதனால சொன்னார், கோவிந்தா என்று சொன்னாலே நரகமே சொர்க்கமாகுனர். நரகத்திற்கு வாழ சொர்க்கத்துக்கு போய்வாளம் அந்த ஒரு வார்த்தை சொன்னால் போகும். எல்லா இடத்துலையும் பெருமாள் சேவிக்கிறவா எல்லாரும் கோவிந்தா நாராயணா வைகுண்டா மாதவா கேசவான்னு எந்த திருநாமங்கள் சொன்னாலும் அது அவரை தான் போய் சேரும். அதான் சொல்லல, ஆறும் கருங்கடலை நோக்கும், ஆறு வந்து கடலை நோக்கி தான் போயிட்டுருக்கும், உன்புயரும் கதிரவனை நோக்கும், இது மாதிரி எல்லாமே அதோட நோக்கத்தில் இருக்க மாதிரி நம்மளுடைய ஆத்மார்த்தமான நோக்கம் அந்த பகவானுடைய துதிக்கிறதும் பிரார்த்தனை பண்ணுறதும் தான். அதனால தேசிக பிரபந்தத்தை நின்னருளான் கதியன்றி மற்றொன்றினேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். இந்த சர்வேஸ்வரனுக்கு நிகரானது நமக்கு எதுவும் கிடையாது. நெடுங்காலம் பிழை செய்தாலும் அதை எப்போ சரி பண்ண முடியும்னா இந்த மாதிரி சனிக்க மேலே அவரை பிரார்த்தனை பண்ணுறதும் அவருக்கு செய்கிற உபச்சாரங்கள் தான் நமக்கு ஒரு பரிகாரமாகும். நின்னருளான் கதியன்றி மற்றொன்றினேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன்னருளுக்கு இனிதானோர் நிலை யுகந்தேன் உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன். ஸோ நம்ம ஏதாவது ஒரு நாளில் நம்ம முழுமையாக அவருடைய பாதத்தை சமர்ப்பிக்கிறதுக்கும் அந்த பாதத்தில் அவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்குமே நமக்கு ஒரு விசேஷமான நாளாக அமைகிறது. அதனால்தான் ஆண்டாலும் இதே தான் சொன்னால், அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உண்டன்மை சிறு பேர் அழைத்தனவும் சீரேறாது. நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது அறியாத பிள்ளைகளாக வச்சுக்கணும்னா ஆண்டாள் சொல்லிருக்கா. அந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு இந்த புரட்டா சனிக்கிழமையில பெரிய பெருமாளையும் அந்தந்த ஊரில் இருக்கிற திவ்யதேசத்தில் இருக்க பெருமாளும் அவா கிராமத்திற்கு ஒரு தெய்வம் இருந்தாலும் அதற்கும் ஒரு நிகரான பலன் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்கார். அதனால எல்லாரும் ஒன்று எதுவுமே முடியலையா, ஏதாவது ஒரு கோவிலில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லலை, ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சரசநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராளினர். ஏதாவது ராமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போருமா, கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போருமாம், மாதவான்னு சொன்னால் போருமாம், அப்படி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தைகள் சொன்னாவே திருமங்கையில் அதான் சொல்றார், குளம் தரும் செல்வம் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினசையும் சொல்லல. இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த புரட்டா சனிக்கிழமை எல்லாரும் அவளுக்கு இருந்துட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் விளக்கேற்றுறது பெருமாள் சேவிக்கிறது இந்த மாதிரி நல்ல சத்தான காரியங்கள் பண்ணால் உங்களுக்கு மட்டும் இல்லை வரப்போகிற வம்சங்களும் சுகமாக இருக்கிறதுக்கு அடியன் ஆராதிக்கிற பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறேன்.